இந்தங்க. இந்த பாப்பா, குடி, குடி, குடி. ஆ, இறங்க, நீ போய் விளையாடு, ஓகே? அரவிந்த், வாங்கத்த, உட்காருங்க. எப்படிடா இருக்க முதல்ல நீ? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரி, என்னடா நீ இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதோ ரம்யா இருக்கிறதுனால பரவாயில்ல, இல்லன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும்ல உனக்கு. அது மட்டும் இல்ல, நீ எங்க யாரையுமே பக்கத்துல கூட அண்ட விடல. அத்த, அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, ஏன் அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு போ? சரி சரி, அது விடு. ஏதோ நாள் நல்லா இருக்கு, நல்ல விஷயம் பேசணும், உடனே வரணும்னு ரம்யா எனக்கு போன் பண்ணி சொன்னாடா. அவ சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, உடனே ஓடி வந்துட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. அத்த, எல்லாம் கல்யாண விஷயம் தான். அத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன ஒண்ணு, நீ முன்னாடியே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஒரே வீட்ல இருக்கோம்ல அத்த, அதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் இந்த கல்யாண முடிவு. நான் கூட இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க, நான் சொல்லி நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியோன்னு ஒரே குழப்பமா இருந்தது, அதனாலதான் எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். ஆனா இப்ப நீயே இந்த முடிவை எடுத்திருக்கும் போது அதுக்கப்புறம் நான் நினைக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும்னு சொல்லுவாங்கல்ல அத்த, ரம்யா விஷயத்துலயும் இப்ப அப்படிதான் நடந்திருக்கு. ஏய், அது கூட சரிதான், ஜோசியர் கூட இதான் சொன்னார். அரவிந்த், கல்யாணம் ஆஹா ஓஹோன்னு நடக்கும்னு சொன்னாரு. இப்போ உன் வாயால நீயே சொன்ன உடனே அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்த, போய் ரம்யாவை அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணணுமா? ஏய், என்ன நீ, தினமும் பாக்குற பொண்ணு தானே அவ? ரம்யா நார்மலா இருந்தாலே நல்லா தானே இருப்பா, அப்புறம் எதுக்கு அவளுக்கு அலங்காரம் எல்லாம்? அது இல்ல அத்த, நம்ம எது பண்ணாலும் முறைப்படி பண்ணணும்ல. ஊர்ல இருந்து அம்மாவை வர சொல்லிருக்கேன். ஓ, அண்ணிய வர சொல்லிருக்கியா நீ? ஆமா அத்த, அம்மா கிட்ட நல்ல விஷயம் பேசணும், அதனால உங்க கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி போன் பண்ணிருக்கேன். பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்ல விஷயம் பேசினா தானே சரியா இருக்கும். ஆமாமா, நீ பண்ணதும் சரிதான். நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் ரெண்டு பேரும் எங்க கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்க கூடாது பாரு. நீ அவங்க கிட்ட சொன்னதுதான் கரெக்ட். அரவிந்த், உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சரி அத்த, அம்மா வரதுக்கு இன்னும் 1 hour ஆயிடும், அதுக்குள்ள நீங்க ரம்யாவ ரெடி பண்ணிடுங்க. ஐயோ பாரு, அப்படியே நின்னுட்டு இருக்க. சரி சரி. ரம்யா, அம்மா. ஏய், உனக்கு சுத்தி போடணும்டி, என் பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. அம்மா, மாமாவை பாத்தியா? மாமா என்ன சொன்னாரு? ஐயோ, சொன்னான் நிச்சயதார்த்த பொண்ண அழகா அலங்காரம் பண்ண சொன்னான். ஊர்ல இருந்து அண்ணிய வர சொல்லிருக்கானா? என்னமா சொல்ற நீ, அவங்க கூட தான் பிரச்சனை ஆச்சே, அப்புறம் எப்படி வர சொன்னாரு? அதுக்காக அம்மா கிட்ட சொல்லாம தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுவானா? என்னடி நீ? அதுக்கு இல்லம்மா, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அந்த மகா இருக்கும் போது எதுக்கு இந்த கல்யாணம்னு சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அதுவும் கல்யாண விஷயம்னு சொல்லி மாமா கூப்பிட்ட உடனே அவங்க எப்படி வர சம்மதம் சொன்னாங்க? லூசுடி நீ, நீ அரவிந்தோட புத்திசாலிதனத்தை பார்க்கணும். அவங்க வீட்ல இருந்து எல்லாரையும் கும்பலா வந்து கும்மி அடிக்க சொல்லாம அண்ணிய மட்டும்தான் வர சொல்லிருக்கான். அம்மா, மீனாட்சி அத்தை தனியா வரதாவே இருக்கட்டும், ஆனா அவங்க எப்படி சம்மதம் சொல்லிருப்பாங்க? கல்யாண விஷயம்னு சொன்னா அண்ணி ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் நிறுத்திருக்க மாட்டாங்களா என்ன? நம்ம கிட்ட எப்படி நல்ல விஷயம் அதே இதுன்னு சொல்லி பூடகமா பேசினானோ அதே மாதிரிதான் அவங்க வீட்லயும் பேசி அண்ணிய மட்டும் வர சொல்லிருக்காண்டி. ஆமாமா, அப்படிதான் இருக்கும். வர வர மாமா எல்லாத்தையும் மர்மமாவே பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி, அண்ணி வரதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு, அவங்க வந்த உடனே பட்டுன்னு காலில் விழுந்துரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல வேலை பண்ணதுனால நம்மள வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க,
அதுக்கு அப்புறம் வெளியில வந்து நீ அரவிந்த் கூட இருக்கிற விஷயத்துல அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு தானே போனும். அவ்வளோ சொத்துக்கும் மகாராணி ஆக போற. இப்பவே அந்த வீட்டு ஆளுங்களை காக்கா பிடிச்சு வச்சுக்கோ. அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அத்த கால விழுந்துடுறேன். நீ எப்ப விழ போற? விழறண்டி விழறேன். காலில் விழுந்தாதானே காரியெல்லாம் நடக்கும். சீக்கிரமே கையில காலில் விழுந்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? கதை பேசிக்கிட்டே இருக்காம மழை மழன் ரெடி ஆயிடு. சரி, நீ புடவைய மாத்திக்கோ. அதுக்குள்ள நான் போய் உன் தலை நிறைய வைக்கிறதுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். மகா, அந்த விசாலம்மா ஆட்டோல இருந்து இறங்கி இப்பதாண்டி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியா? ஆமாண்டி, காலையில கோலம் போடும் போது கூட அந்த ரம்யா நம்ம கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா. அவ மனசுல அரவிந்த் தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற எண்ணத்துலதான் அவ பேசின மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி இவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன சொல்ற நித்யா? எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு தான் தோணுது. ஏன் சொல்றேன்னா, அரவிந்த் ரம்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நினைச்சுதான் விசாலமா இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருக்குமே உண்மையை சொல்லாம தான் அரவிந்த் இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா நித்யா, எனக்கும் அந்த குழப்பம் இருக்கு. ரம்யா காலையில கூட என்கிட்ட என்ன சொன்னா சொல்லு. என்னோட தாலி இறங்கி அவ கழுத்துல தாலி ஏறுன்னு தானே பேசிட்டு இருந்தா. அதனால அரவிந்த் அவகிட்ட மறைச்சுதான் இந்த விஷயத்த செய்யறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாப்பிள்ள வேற ஆளுன்னு தெரிஞ்சு விசாலும் ரம்யா ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகி பொண்ணு பார்க்க வரவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிட்டா நீ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் மகா. இல்ல நித்யா, அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா அரவிந்த் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யா கிட்ட அரவிந்த் வந்து ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்பாரு. அப்போ ரம்யா உங்களை தான் நான் கல்யாணம் படிக்க நினைக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அவரு அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம அத்தை வேற ஊர்ல இருந்து வராங்க. என்னடி சொல்ற? ஆமா நித்யா, அத்தையும் ஊர்ல இருந்து வராங்க. அரவிந்த் அவங்க கிட்டயும் எதுவுமே சொல்லாம தான் வர சொல்லியிருக்காரு. அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் ரம்யாவும் விசாலமும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. நித்யா, எனக்கு அரவிந்த் பத்தி நல்லா தெரியும். பிடிச்சிருந்தா மூச்சே போனாலும் விடமாட்டாரு, பிடிக்கலனா மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு நினைப்பாரு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் நான் இந்த பிளானே பண்ணிருக்கேன். நீ கரெக்டா தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா இது எதுவுமே மாறாம சரியா நடக்கணும் மகா. நடக்கும் நித்யா, கண்டிப்பா நடக்கும். இது மகாலட்சுமி காணோம். ஆபீஸ்க்கு எங்கயானு போயிருப்பாளா? அம்மா, வந்து உடனே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன சொல்லி உங்களை இங்க வர சொன்னேன்? வந்தா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நம்ம வீட்டுலதான் வேலை. எதிர் வீட்டுக்கு போறேன், மகாவை பாக்குறேன், அவ கூட உறவாடுறேன்னு போக கூடாதுன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன். டேய் மகாலட்சுமி என் மருமகடா, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம்னு பார்த்தா இப்படி எரிஞ்சு விடுற. நீ மருமகன், நீங்க நினைச்சிட்டு இருந்தா போதுமா? இங்க பாருங்கம்மா, இத்தனை நாளைக்கு அப்புறம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்து என்கிட்ட சும்மா உதண்டாவதம் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? உள்ள வாங்க.
அங்க எங்கன்னு பார்க்காம முதல்ல வீட்டுக்குள்ள வாங்கமா. வரேன்டா. வந்ததோ அம்மா அதிகாரம் பண்றே நீ. வாங்கமா. இது நம்ம வீடு. வாங்க உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும்டா. என் பேத்தி எங்க? உள்ள தூங்குறா. பாத்துட்டு வரேன். அம்மா. இருடா பாத்துட்டு வரேன். எங்களெல்லாம் பிரிஞ்சு குழந்தை இளைச்சு போய் கிடக்கு. சொன்னா புரியவா போகுது இவனுக்கு? என்னம்மா புலம்பிட்டே வரீங்க? புலம்பினா உனக்கு புரியதான் போறதா இல்ல என்னன்னு கேட்க போறியா? இல்ல இல்ல சரி அதை விட. போன்ல பேச மாட்டேன், இங்க வீட்டுக்கு வந்தாதான் சொல்லுவேன்னு சொன்னி. அது என்ன விஷயம்? ரம்யா கல்யாண விஷயமா பேசணும்னு தான் வர சொன்னமா. என்ன சொல்ற? ஆமாமா, ரம்யா கல்யாண விஷயமா ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதை முடிவு பண்ணி தான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன். என்ன திடீர்னு? என்ன திடீர்னா, அவளுக்கு தான் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல. அவளும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல தனியாவே இருப்பா? அதுவும் இல்லாம அவளும் நானும் ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தா ஊர் உலகத்துல என்னமா பேசுவாங்க? அது சரிதான்டா. திடீர்னு கல்யாணங்கிற யார் மாப்பிள? அது ஹலோ. ஆமா சொல்லுங்க. சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். அம்மா மேல அத்தை இருக்காங்க, நீங்க போய் அவங்களோட பேசிட்டு இருங்க. ஒரு முக்கியமான கம்பெனி கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க சார், என்ன டீடைல்ஸ் வேணும்? என்ன இவன் திடுதிருப்பும் கல்யாணங்கிறான், மாப்பிள்ள யாருன்னு சொல்லல. முத்தாளம்மா விஷாலா, விஷால் அண்ணி வாங்க வாங்க வாங்க. அண்ணா எப்படி இருக்காரு? வீட்ல ஆர்த்தி கார்த்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? மத்த எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா தாண்டி இருக்காங்க. என்ன அண்ணி முகம்லாம் ரொம்ப வாட்டமா இருக்கு? ஓ ரொம்ப தூரம் வண்டியில வந்தீங்களே, அதனால அலுப்பா இருக்கோ என்னமோ. அண்ணி என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன திடீர், இது என்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கற? என்ன அண்ணி நீங்க பொண்ணு பார்க்க தானே நீங்களே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? யாரு இவளையா? இவளை தான் அடி குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேனா? என்ன அண்ணி அரவிந்த் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ரம்யா கல்யாண விஷயம் சொன்னா மாப்பிள்ள யாருன்னு கேக்குறதுக்குள்ள ஏதோ ஒரு போன் வந்து தொலைஞ்சிச்சு. என்ன அண்ணி நீங்க ரம்யாவுக்கு மாப்பிள்ள யாருன்னு கேட்டா நான் அந்த அண்ணன் சொல்றதுக்கு அரவிந்துக்கு கூச்சமா இருக்காதா? என்னடி சொல்ற? என்ன அண்ணி? ஆமா அரவிந்த் நான் தான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்லுவான்? கொஞ்சம் தயக்கம் இருக்கும்ல. அரவிந்த் தனியா வந்ததுல இருந்து ரம்யா தானே கூடவே இருக்கா? அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணிவிட செஞ்சிட்டு இருக்கா இல்ல? ஏண்டி அதுக்காக எதிர் வீட்டுல தாலி கட்டின பொண்டாட்டி ஒத்தி இருக்கும்போது இன்னொருத்தி விஷாலம். அண்ணி இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க? இத பாருங்க, நீங்க வந்தா இப்படி எல்லாம் தோண்டி துருவி கேள்வி கேப்பீங்க, ஏதாவது கோவப்பட்டு குழப்பிவிங்கன்னு தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம அரவிந்த் மறைச்சிருக்கான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? அதான் மகா கூட வாழ போறதுலன்னு முடிவு பண்ணிட்டான்னு. இன்னும் எதுக்காக தனிமரமாவே இருக்கணும்னு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கான். முத்தாளம்மா, ஐயோ அரவிந்த் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? என்னதான் நடக்குதுங்க? ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? இதுக்குதான் என்ன வர சொன்னியடா நீ? ஆஹா,
இதனால தான் மகாலட்சுமி வீட்டை எட்டி பார்த்ததுக்கு அந்த கோபப்பட்ட இல்ல நீ என்ன நீ யோசிக்கிறீங்க ஆயிரம்தா இருந்தாலும் ரத்த உறவண்ணி தா அத்த பையன் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுறானேன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து ரம்யா அவன் கூடயே இருக்கான் நீ ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரவிந்துக்கு ரம்யா மேல நிறைய பாசம் இருக்கு அதுவும் எத்தனை நாளைக்குதான் எந்த ஒரு உறவுமே இல்லாம ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க முடியும் அதான் வயசு பொண்ண வீட்டுல வச்சிருந்தா தப்பாயிடுமேன்னு அவனே இந்த நல்ல முடிவை எடுத்திருக்கான் அதனாலதான் ஜாதகெல்லாம் வாங்கிட்டு போய் பொருத்தம் பாத்திருக்கான் பொருத்தெல்லாம் சரியா இருக்கிறதுனால தானே உங்களையும் வர சொல்லிருக்கான் என்னது ஜாதகம் பார்த்தானோ அட ஆமா அண்ணி நம்ம ஜெகநாத பண்டிதர் இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்துதான் ஜாதக பொருத்தமே பாத்திருக்கான் என்ன விஷாலம் என்னால கூட நம்ப முடியல ரெண்டு நாள் முன்னாடி நான் யோசிச்சு கூட பாக்கல நீ திடீர்னு வாங்கத்த நல்ல விஷயம் பேசலாம்னு சொன்னான் நானும் வந்தா கல்யாணம்னு பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டான் அதனால உங்களுக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இன்னும் என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லடி நிதானத்துக்கு வர கொஞ்ச நேரம் பிடிக்கும் விடு நல்லா இருக்கனா அழகா இருக்கேடி கண்டிப்பா சார் நீங்க கேக்குற பட்ஜெட்டுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஷூர் சார் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அனுப்பிட்டு நானே உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன் கண்டிப்பா சார் திரும்ப நானே கால் பண்றேன் ஓகே பை அரவிந்த் ரம்யா கல்யாணத்தை பத்தி உன் அத்தை என்னமோ பேசிக்கிட்டு இருக்குதே அதெல்லாம் உண்மையடா ஆமாமா என்னடா இது நாங்க வேண்டான்னு தனியா வந்திருக்கிற அது சரி ஆனா வாழ்க்கையில எந்த முடிவும் எங்களை கேட்காம எடுத்தது இல்ல இப்ப என்னடா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து நிக்கிற இது எந்த விதத்துல நியாயம் இல்லம்மா இந்த வீட்டுல ரம்யா தனியா என் கூட இருக்கா நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க ஊர்வாய மூட முடியாதுன்னு அதனாலதான் இந்த முடிவு எடுத்த நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாதுரா என்கிட்ட அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிருந்தேனா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் நீ பாட்டுக்கு என்ன ஊர்ல இருந்து வரவழைச்சிட்டு இப்ப வந்து திடீர்னு ரம்யாக்கு கல்யாணம் சொன்னா என்னடா அர்த்தம் ஏமா ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது கோவம் வராத என்னடா வரும் நீ பாட்டுக்கு ரம்யா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா அங்க மகாலட்சுமி வாழ்க்கை என்ன ஆகுறது என்னமா நீங்க எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க ரம்யாவோட கல்யாணத்துக்கும் மகாவோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல என்ன சம்பந்தமா டேய் நீ சொல்றதுதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் ரம்யாக்கு யார் மாப்பிள இருங்கம்மா வந்துடுற வாங்க சார் வணக்கம் வாங்க ஹலோ சந்தோஷ் ஹலோ வணக்கம்மா வாங்க